சென்னை மணலி அடுத்த விச்சூர் எழில்நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். பார்த்திபன், சொல்லுங்க, மழை போய்ந்து ஒரு வாரத்தை கடந்த நிலையிலும் மணலி அடுத்த விச்சூர் எழில்நகர் பகுதியில் இன்னமும் மழைநீர் தேங்கியிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இன்னும் மழைநீரை அகற்றவில்லை? விவரங்களை பதிவு பண்ணுங்க. உமா, இரண்டு நாட்கள் பெய்த மழைதான், ஆனா பாதிப்பு என்பது பெரிதாகவே இருக்கிறது. அந்த வகையில சென்னை மணலி அடுத்திருக்கக்கூடிய இந்த விச்சூர் பகுதியில தொடர்ந்து மழை பாதிப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. இந்த விச்சூர் எழில்நகர் சுற்று வட்டார பகுதிகளில இன்னமும் வந்து மழைநீர் வடியாததால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதிகளை இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கல என்று அந்த எழில்நகர் பகுதி மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறியும் ஆயுள் கலந்த நீர், குறிப்பாக இரண்டு நாட்கள் தண்ணீர்னாவே அந்த பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் 7 நாட்களுக்கு மேலாக இந்த மழைநீருடன் கழிவு நீரும், இதே கழிவு நீரில் ஆயுள் கலந்த நீரும் வந்து கலக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதை கண்டித்து நேற்று சாலை மறியலும் ஈடுபட்டார்கள். ஆனால் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாலும் சரி, இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே வெட்ட வெளிச்சத்துக்கு தற்போது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அப்படி நடவடிக்கை எடுத்து இருந்தால் இந்த அளவுக்கு 7 நாட்களாக இந்த கழிவு நீர் கலந்து கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிற இந்த மழைநீரை வந்து அகற்றியிருக்கலாம். ஆனால் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கிறது. இன்று பள்ளி கல்லூரிகளில் செயல்படும் என்று அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்க நிலை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கு செல்லவில்லை என்று பெற்றோர் தரப்புல வந்து தெரிவிக்கிறது. குறிப்பாக தற்போது பார்க்கக்கூடிய விச்சூர் எழில்நகர் பகுதியில முழுவதுமே குடியிருப்பு பகுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மழைநீரை வெளியே அகற்றப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவருடைய ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.